அந்நாளுக்குரிய இறைவார்த்தை எசேக்கியேல் இறைவாக்கினருடைய ஆகமத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. கவனத்தோடு கேட்போம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து வெளியேறு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1-12 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்களிலிருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகளிலிருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருட்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல் என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கிக் கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 78. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர், அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர்தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை, தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர், கோணிய வில்லென குறிமாறினர். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 18 பிரிவிலே 21 வாக்கிலிருந்து 19 பிரிவினுடைய 1 வாக்கு வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 மட்டுமல்ல, 70 7 என நான் உனக்கு சொல்கின்றேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம்,
கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவனுடைய மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அந்த பணியாள் அவர் காலிலே விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகின்றேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையுமே தள்ளுபடி செய்தார். ஆனால் அந்த பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரைக் கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலிலே விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையுமே உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அந்த தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம்முடைய சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்குச் சென்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு கேட்ட இறைவாக்கு இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகின்ற உன்னத பாடம், எத்தனை எத்தனையோ ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் நம்மை நிரப்பி இருக்கின்றார். நம்முடைய வாழ்வினுடைய நிலையை நாம் அறிவோமையானால் உண்மையிலேயே அத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி பெற்றவர்கள்தானா, நமக்கு அத்தகைய ஒரு தகுதி இருக்கின்றதா என்று நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது, பலவீனர்களாகிய பாவிகளாகிய வருந்தத்தக்க நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில்தான் நம் வாழ்வு அமைந்திருக்கிறது என்பது உண்மை. இருந்த போதிலும் இரக்கமுள்ளவராய், பரிவு கொண்டவராய், நீடிய பொறுமை உள்ளவராய், அன்பு மிகுந்தவராய் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு எத்தனை எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்மீது பொழிந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இதை உண்மையாகவே நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் நம்மை தன்னுடைய பரிவு மிக்க இரக்கத்தினால் மன்னித்து நம்மை தகுதியுள்ளவராய் ஆக்கி தன்னுடைய அன்பினால் நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் ஆட்கொள்கின்றார் என்பதை நாம் உணர்வோமையானால், அதை புரிந்து கொள்வோமையானால், அதை அறிந்து கொள்வோமையானால் உண்மையிலேயே மற்றவர்பால் இரக்கம் கொள்வோம் என்பதுதான் உண்மை. நாம் நமக்கு தரப்பட்ட ஆசீர்வாதங்களையெல்லாம், ஏதோ பெரிய நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார், எனவே மற்றவர்களை விட நான் உயர்வு மிக்கவன் என்கின்ற அந்த மனோபாவம் வருகின்ற பொழுதுதான் பிறரை நாம் தாழ்வாக கருதுகின்றோம், அல்லது பிறரை நாம் பகைத்துக் கொள்ள முற்படுகின்றோம், அல்லது பிறரை நாம் மட்டம் தட்டி அவர்களை வாழ விடாது செய்கின்றோம். இப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவரது கூற்று சொல்கிறது, உன்னுடைய கண்ணிலே மிகப்பெரிய மரக்கட்டையை வைத்துக் கொண்டு சிறிய துரும்பு இருக்கின்ற அந்த கண்ணை நோக்கி, உன் கண்ணில் தூசி இருக்கிறது என்று நீ எப்படி சொல்லலாம் என்று ஆண்டவர் கேட்டு பார்க்க நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் உயர்ந்தவர்கள் என்பதால் அல்ல, ஆண்டவர் உயர்ந்தவராயிருப்பதனால்தான் நாம் இன்றைக்கு மன்னிப்பை பெறுகின்றோம், இரக்கத்தை பெறுகின்றோம், பரிவை பெறுகின்றோம், அன்பை பெறுகின்றோம். எனவே நாம் உண்மையிலேயே பாக்கியவான்கள்தான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் நம்மையும் விட மற்ற பிற மக்களும்
பாக்கியவான்கள்தான். ஏனென்றால் அவர்களும் கடவுளினுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள், கடவுளினுடைய பாவனையிலே உருவானவர்கள். அவர்களுக்கும் ஆண்டவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பரிவையும் அன்பையும் தாராளமாகவே கொடுக்கின்றார். எனவே மற்ற பிற மக்களை விட நான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த மனோபாவம் நம்மிடம் இல்லாமல் நாம் நம்மை மற்றவர்கள் முன்னிலையிலே தாழ்த்தி கொள்ள முற்பட்டால் மாத்திரமே ஆண்டவருடைய பார்வையிலே நாம் உயர்ந்தவர்களாய் இருப்போம் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அவர் நம்மீது பரிவு கொண்டு, அவர் நம்மீது இரக்கம் கொண்டு, அவர் நம்முடைய குற்றங்களையெல்லாம் மன்னித்து தன்னுடைய அன்பினால் நம்மை வாழச் செய்வது போல நாமும் பிறர் மீது பரிவு கொண்டு, பிறர் மீது இரக்கம் கொண்டு, பொறுமையோடு மற்ற பிற மாந்தர்களது குற்றங்களையும் மன்னித்து ஏற்று அன்பு செய்து நாம் வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் உண்மையிலேயே உயர்ந்த உன்னத கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க முடியும் என்பதை ஆணித்தரமாய் இந்த நல்ல ஒரு எளிய ஓமையின் வழியாக ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வாழ்வினுடைய நல்ல காரியத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். கற்றுக்கொள்வோம், இதனை வாழ்வாக்குவோம். அதன் வழி ஆண்டவருக்கு நாம் சான்று பகர். ஆமென்.